குட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் நல்ல குடிமகன் இந்த பாடத்திலிருந்து மனிதர்களுக்கும் இடையான வேறுபாடு என்ன நட்பண்புகள் அப்படின்னு என்ன இந்த நட்பண்புகளை வளப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னென்ன என்பது பற்றி தான் நம்ம தெளிவாக கத்துக்க போகிறோம் மனிதன் ஒரு சமூக விலங்கு மனிதர்களுக்கு புலன் உறுப்புகள் உள்ளன மனிதர்கள் தங்கள் புலங்களை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுகிறார்கள் சுதந்திரமாக பிறக்கிறார்கள் ஆனால் சமுதாயத்தோட பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களால தனித்து வாழ முடியாது அவர்களுக்கு சமூக உணர்வு ஆதரவு தேவைப்படுது சமுதாயத்தில் வாழ்வதற்கு அவர்கள் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேணும் நாம் சில பண்புகளையும் உரிமைகளையும் பிறப்பிலேயே பெற்றிருக்கிறோம் இந்த பண்புகள் கல்வி நிலையங்களில் அதாவது பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் மேலும் மெருகூட்டப்படுகின்றன ஒரு நபரை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றுவதே கல்வியுடைய முக்கியமான நோக்கம் நட்பண்புகள் அப்படின்னு என்ன சமுதாயத்தை இயங்க வைக்கும் ஒரு நபரின் குணங்கள் தான் நட்பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நல்ல குணங்களை எல்லோரும் வளர்த்துக்கொள்ள வேணும் குடிமை என்ற சொல்லுக்கு ஒரு நாட்டின் மக்கள் அல்லது குடிமக்கள் என்று பொருள் நாட்டில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேணும் இணைந்து வாழ வேணும் அனைத்து வேறுபாடுகளையும் கலந்து ஒற்றுமையாக வாழ்வது ஒரு நாட்டின் குறிப்பிடத்தக்க நல்ல பண்பு பிறருக்கு உதவுதல் ஒரு முக்கியமான நல்ல பண்பு நமக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அனைவரும் சமம் இன்றைய குழந்தைகள் நாட்டின் நாளைய குடிமக்கள் குழந்தைகளுக்கிடையேயான ஒழுக்க நெறி மற்றும் நல்ல பண்புகள் வளர்க்க நம்ம உதவ வேணும் அதனால் அவர்களின் மதிப்புமிக்க குடிமக்களாக மாற்ற முடியும் இந்த ஒழுக்க நெறிகளை ஐந்து வகையாக பிரிக்கலாம் ஒன்று தனிப்பட்ட நெறிமுறை ரெண்டாவது பண்பாட்டு நெறிமுறை மூன்றாவது சமூக நெறிமுறை நான்காவது நட்பண்பு அல்லது விழுமம் நெறிமுறை அஞ்சாவது அரசியலமைப்பு நெறிமுறை ஒழுக்கத்தை பற்றி எத்தனையோ சான்றுகள் தங்களுடைய கருத்தை சொல்லிக்கிறாங்க அதில் முக்கியமான ஒன்று சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்து தான் அதாவது இந்த உலகம் அறநெறி உள்ளதால தான் இன்னும் உயிரோடு இருக்குது சுயநலம் என்பது நெறி அல்ல சுயநலம் என்பதான் நெறி அப்படின்னு சொல்லிக்கிறாரு சுவாமி விவேகானந்தர் வாங்க ஒவ்வொரு நெறிமுறைகளையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதலாவது தனிப்பட்ட நெறிமுறை தனிப்பட்ட நெறிமுறை என்பது ஒவ்வொரு தனி நபருக்குமான அடிப்படை மதிப்பு சில தனிப்பட்ட நெறிமுறைகளாகன அன்பு கருணை பெருந்தன்மை நேர்மை உண்மை நட்பு விருந்தோம்பல் அமைதி சகிப்புத்தன்மை நம்பிக்கை போன்றவை இத்தகைய காரணியத்தான் நம்ம தனிப்பட்ட நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது பண்பாட்டு நெறிமுறை நல்ல பண்பு பண்படுத்தப்பட்ட நன்னடத்தை ஒரு சமூகத்துக்கு மிக மிக முக்கியமானது அவசியம் கூட மொழி மதம் இதுவாக இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும் இது பண்பாட்டு நெறிமுறைகளை வளர்க்க உதவி செய்து நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இணைந்து வாழ வேண்டும் இதைத்தான் நாம் பண்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது சமூக நெறிமுறைகள் அதாவது சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சுட்டி காட்டுற அல்லது சமுதாயம் விரும்புகின்ற காரணிகளைத்தான் நம்ம சமூக நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் முக்கியமானது மக்களுடன் உணர்வை எப்போதும் பேணுதல் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒன்று இருத்தல் ரெண்டாவது பெரியோர்களை மதிக்க கற்றுக்கணும் மூன்றாவது இயற்கையை பாதுகாக்கணும் நான்காவது சகிப்பு வளர்க்கணும் அஞ்சாவது நட்பை பேணி காக்கணும் இதெல்லாம் தான் சமூக நெறிமுறையின் காரணிகளாக இருக்குது மக்களிடத்தில் மட்டும் இல்லாமல் பிற பறவைகள் விலங்குகளிடத்துலேயும் நாம் அன்பு காட்டணும் அவைகளையும் நம்முடைய உயிர் போல பாதுகாக்கணும் அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது நம்முடைய முன்னோர்களும் எல்லா விலங்கு பறவைகளையும் அன்பு செஞ்சுருக்குறாங்க அதுக்கு சில உதாரணத்தை சொல்கிறேன் காயம் அடைஞ்ச புறாவுடைய உயிரை காக்க பசித்த பருந்துக்கு தொடைய சதைய சிபி சக்கரவர்த்தி தந்துக்கிறார் கன்றை இழந்த பசுவுக்கு நீதி வழங்க மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்காலில் ஏற்றி கொன்றார் வள்ளல் பாரி தனது தங்கத்தேரை முள்ள கொடிக்கு வழங்கினார் அப்படின்னு சங்ககால இலக்கிய சொல்லுது வள்ளல் பேகன் குளிரில் நடுங்கி கொண்டிருந்த மயிலுக்கு தன்னுடைய விலை உயர்ந்த போர்வியை தந்திருக்கிறார் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஒழுக்கு நெறிமுறைகள் மனித குலத்துக்கு மட்டுமல்ல மற்ற பறவை விலங்குகளுக்கும் பயனுடையதாக இருக்கணும் நான்காவது நாம் பார்க்க போகிற நெறிமுறை நடத்தை சார்ந்த நெறிமுறை நடத்தை சார்ந்த நெறிமுறை அப்படின்னு என்ன நேரம் தவறாமை ஈடுபாடு அனைவரையும் சமமாக நடத்துதல் சரியான நேரத்துக்கு வேலை செய்தல் ஒழுங்குகளை கடைப்பிடித்தல் தவறாமல் கடமையே செய்தல் இதுதான் நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறான் ஒரு குடிமகன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் உறுப்பினராக இருந்து பல்வேறு உரிமைகளை அனுபவித்து தனது கடமைகளை நிறைவேற்றினான் ஒரு இறையாண்மை பெற்ற அரசு தனது குடிமக்களுக்கு வாழும் உரிமை கல்வி வரும் உரிமை வாக்களிக்கும் உரிமை வேலை செய்யும் உரிமை தேசத்தில் எங்கும் குடியிருக்கும் உரிமை ஆகியவற்றை வழங்கியுள்ளது நாம் எல்லோரும் நல்ல குடிமகனாக வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது கடைசியை நாம் பார்க்க போகிறது அரசியலமைப்பு சார்ந்த நெறிமுறைகள் அதில் என்ன வருதுன்னு பார்ப்போம் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் தேசத்தின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் காக்கணும் விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பராமரிக்கணும் தேசிய சின்னங்களை மதிக்கணும் தியாகிகளுக்கும் அவர்களின் தியாகங்களுக்கும் மதிப்பளிக்கணும் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காக்கணும் கடைசியாக நாட்டுப்பற்றை வளர்த்து கொள்ளணும் இவை எல்லாம் தான் அரசியலமைப்பு நெறிமுறைகளில் முக்கிய காரணிகளாக இருக்குது இதிலே முக்கியமாக நான் கடைப்பிடிக்க வேண்டிய சில காரணிகளும் இருக்குது அதில் முக்கியமானது நான் சொல்ல போகிறவங்களுக்கிட்ட விதிமுறைகளை மீறக்கூடாது எங்கேயும் எச்சு துப்புக்கூடாது கண்ட கட்ட இடத்துல குப்பை கொட்டக்கூடாது நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது பழைய பொருட்களை தெருக்கில் எரிக்கக்கூடாது சாலைகளில் வெள்ளை பூசணிக்காயினை உடக்கக்கூடாது இப்போது நட்பண்புகளை வளப்படுத்தக்கூடிய காரணிகளை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் கல்வி அறிவு விழிப்புணர்வு மற்றும் ஆர்வத்தை உருவாக்குதல் வெற்றி பெறும் வரை முயற்சி செய்தல் தன்னைத்தானே மதிப்பீடு செய்தல் ஏற்றுக்கொள்ளுதல் தன்னம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் தான் நட்பண்புகளை வளப்படுத்தக்கூடிய காரணிகள் இது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்தை பேணி காப்பது ஒரு முக்கியமான அம்சம் ஒவ்வொரு மாணவருக்கும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதாவது அதிகாலையில் விழித்தெழுதல் பற்களை துளக்குதல் தினமும் குளித்தல் சுத்தமான ஆடைகளை அணிதல் காலணிகள் அணிதல் முடியை ஒழுங்கு செய்து நாங்களை வெட்டுதல் உணவுக்கு முன்னாலேயும் பின்னாலையும் கைகளை கழுவுதல் போன்ற நல்ல பழக்கங்களை நாம் கற்று திரிவடையது ஒவ்வொரு தனிநபருடைய கடமை நம்முடைய குடியுரிமையை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் குடியுரிமை என்பது சிறந்த முறையில் குடிமக்களாக வாழ்வதற்கான உரிமை இது அரசு நடவடிக்கைகளில் குடிமக்களின் பங்கேற்பையும் உள்ளடக்கியதாக இருக்குது கடமையும் உரிமையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் கொண்டது இதில் நம்ம உரிமையை மட்டும் கேட்காம நமது கடமையும் மனப்பூர்வமாக செய்யணும் அப்போ தான் அந்த நாடு வளம் பெறும் நம்முடைய வாழ்க்கையும் முன்னேறும் ஓகே குட்டீஸ் மீண்டும் இன்னொரு பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்